ஒரே ஒரு ஊருக்குள்ள ரெண்டு ராஜா இருந்தாராம். ஒரு ராஜா நல்லவராம். மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. முல்லை பெரியாறு அணை கடந்த ஜூன் 1 திறக்கப்பட்டு 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், 93 நாட்களே ஆன நிலையில் இன்று திடீரென எந்த முன் அறிவிப்பும் இன்றி அணையில் இருந்து நீர் திறப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அதேபோல வைகை அணையில் இருந்து திருமங்கலத்திற்கான பெரியாறு பிரதான கால்வாயிலும் 120 நாட்களுக்கு நீர் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், ஒரு மாதம் கூட முடியாத நிலையில் நீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. இதனால் நீரை நம்பி பயிர் நடவு பணிகளை மேற்கொண்டு வந்த விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆங்கிலேயர்களின் கல்வி முறை வருவதற்கு முன் இந்தியாவில் விஜயதசமி அன்று குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் வழக்கம் இருந்தது. 1000 ஆண்டு பழக்கம் இன்றும் தொடர்கிறது. அதற்கு ஏற்ப இன்று விஜயதசமியை முன்னிட்டு அரசு பள்ளிகளிலும் பல்வேறு தனியார் பள்ளிகளிலும் சிறப்பு மாணவர் சேர்க்கை நடந்தது. அப்பொழுது தட்டில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த நெல்லில் அ என எழுத கற்றுக் கொடுக்கப்பட்டது. கோவில்களில் அக்ஷர அபியாசம் எனப்படும் குழந்தைகளின் நாக்கில் பொன் எழுத்துக்கள் பொறிக்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. எல்ஐசி அதிகாரி போல பேசி மூதாட்டியிடம் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு கும்பல் மோசடி செய்த சம்பவம் தேனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 78 வயதான ரஞ்சிதம் எனும் அந்த மூதாட்டியிடம் எல்ஐசியில் இருந்த அவரின் பாலிசி முதிர்வடைந்து விட்டதாக கூறி அந்த முதிர்வு தொகையை கொடுக்க வங்கி கணக்கு எண்ணை கேட்டுள்ளனர். இதை நம்பி அந்த மூதாட்டி வங்கி கணக்கு எண்ணை கொடுத்துள்ளார். பின் ஓடிபியையும் சொல்லியுள்ளார். இதை கொண்டு அந்த கும்பல் 1,49,000 ரூபாயை திருடிச் சென்றது. இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரில் விசாரணை நடத்திய தேனி சைபர் கிரைம் தனிப்படை அமைத்து டெல்லி சென்றது. அங்கு மோசடியில் ஈடுபட்ட வில்சன் குமார், முருகன் ஆகிய இருவரை கைது செய்தது. அவர்களிடம் இருந்து 3 செல்போன், வங்கி பாஸ்புக், மோசடி செய்யப்பட்ட பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். தென் மாவட்டங்களில் தொழில் முனைவோர்களுக்கு அதிமுக அரசு உதவியது போல் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கடந்த 1.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சிறு தொழிற்சாலையோ பெரும் தொழிற்சாலையோ உருவாக்கியதாக அடையாளம் கூட தெரியவில்லை என விமர்சித்துள்ளார். மெரினா கடற்கரையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைக்க திட்டமிட்ட தமிழக அரசு அதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கோரியிருந்த நிலையில், தமிழக அரசின் இந்த திட்டத்தை எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்தன. இந்த நிலையில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதில் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மகா சமாதி தினமான இன்று மயிலாப்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சாய்பாபா கோவிலில் முதல்வர் மனைவி துர்கா ஸ்டாலின் சுவாமி தரிசனம் செய்தார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். குஜராத்தின் கேதா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த நவராத்திரி கர்பாவில் சில நபர்கள் கல்லெறிந்து சென்ற சம்பவம் அங்கு பதட்டத்தை ஏற்படுத்திய நிலையில், அது தொடர்பாக ஹாரிஃப் ஜாகிர் மற்றும் அவரது நண்பர்களை குஜராத் காவல்துறை பிடித்தது. அப்பொழுது பிடித்த இடத்திலேயே பொதுமக்கள் சூழ கம்பத்தில் காவலர் ஒருவர் இறுக்கி பிடித்திருக்க, அந்த நபர்களின் இடுப்பிற்கு கீழே காவலர்கள் லத்தியால் அடித்து வெளுத்து வாங்கினர். இதை சுற்றியிருந்த பொதுமக்கள் பார்த்து கைத்தட்டி விசில் அடித்து பாரத் மாதா ஜெய் என கோஷம் எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவித்தனர். குற்றவாளியை பிடிப்பது, பின் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது உள்ளிட்டவையே காவலர்களின் வேலையாக இருக்கையில், பொதுமக்கள் சூழ வெட்ட வெளியில் குற்றவாளிகளை இப்படி அடிப்பது எந்த ஊர் சட்டம் என சமூக வலைதளவாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.
தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் தனது தேசிய கட்சி அறிவிப்பை இன்று வெளியிட்டார். அதன்படி தற்பொழுது TRS அதாவது தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி என்று இருக்கும் தனது கட்சியை தேசிய அரசியல் ஆசையுடன் BRS அதாவது பாரத் ராஷ்டிரிய சமிதி என பெயரை மாற்றியுள்ளார். இதற்கான தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. அவை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட உள்ளது. இது தொடர்பாக ஹைதராபாத்தில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் மதசார்பற்ற ஜனதா தளத்தைச் சேர்ந்த கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மட்டுமே பங்கேற்றனர். மற்ற பெரிய கட்சிகள் சார்பில் எவரும் பங்கேற்கவில்லை. தேசிய கட்சியாக தனது கட்சியை அவர் அறிவித்தாலும் பல்வேறு மாநிலங்களில் அந்த கட்சி எவ்வாறு வெற்றி பெறுகிறது என்பதை பொறுத்தே தேசிய கட்சி அந்தஸ்தை தேர்தல் ஆணையம் வழங்கும். முதல்கட்டமாக தனது கட்சியின் பலத்தை காட்ட குஜராத், ஹிமாச்சல் மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சந்திரசேகர ராவ் திட்டமிட்டுள்ளார். 3 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அரசு விழாவில் பங்கேற்றது, வைஷ்ணவ் தேவி கோவிலுக்கு சென்றது என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நிலையில் இன்று மாநில சட்டம் ஒழுங்கு தொடர்பான முக்கிய ஆலோசனையை நடத்தினார். இந்த ஆலோசனையில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, உள்துறை செயலர், ரா தலைவர், உளவுத்துறை, NIA, CAPF உள்ளிட்டவையும் இயக்குநர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளும் பங்கேற்றனர். அப்பொழுது ஜம்மு காஷ்மீரின் தற்போதைய நிலவரம், பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக தேர்தலை நடத்த ஏதுவான சூழல் வந்துவிட்டதா என்பது குறித்தும் அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார்.